கேரள மாநிலம் ஆலுவாவில் ஐந்து வயது பெண் குழந்தையை கொடூரமாக பலாத்காரம் செய்து கொலை செய்து உடலை சாக்கு மூட்டையில் கட்டி வீசிய அதிர்ச்சிகர சம்பவம் நிகழ்ந்துள்ளது அந்த குழந்தையை அவ்வப்போது கொஞ்சி மகிழ்ந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பதை வழக்கமாக வைத்திருந்த ஒரு கொடூரன் பெற்றோர் இல்லாத நேரத்தில் அரக்கத்தனமாக நடந்தது அம்பலமாகியுள்ளது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஆலம் என்பவன் கேரள மாநிலம் ஆலுவா அருகே உள்ள கிராமத்தில் தங்கி வேலை செய்து வந்துள்ளான் அதே அடுக்குமாடி குடியிருப்பில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு தம்பதி வசித்து வந்துள்ளனர் அவர்களது ஐந்து வயது பெண் குழந்தையை வெள்ளிக்கிழமை பிற்பகலில் இருந்து காணவில்லை போலீசார் குழந்தையை தேடி வந்தனர் இந்த நிலையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது அந்த குழந்தையை அஸ்பக் ஆலம் என்பவன் அழைத்து செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தன இதையடுத்து குடிபோதையில் இருந்த அவனை போலீசார் சனிக்கிழமை காலை கைது செய்தனர் முதலில் குழந்தையை வேறு ஒருவருக்கு விற்பனை செய்துவிட்டதாக விட்டதாக போலீசை குழப்பியுள்ளார் பின்னர் குழந்தையை பலாத்காரம் செய்து கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டான் இதனிடையே ஆலுவா மார்க்கெட் பகுதியில் பிளாஸ்டிக் சாக்கு ஒன்றில் மூட்டையாக கட்டப்பட்ட நிலையில் குழந்தையின் உடல் மீட்கப்பட்டது உடல் முழுவதும் பலத்த காயங்கள் இருந்தன இதையடுத்து அவன் மீது கொலை பலாத்காரம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்து நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்துள்ளனர் குழந்தையின் உடலை பார்த்த பள்ளிக்கூட ஆசிரியர்கள் பொதுமக்கள் பெற்றோர் கதறி அழுத நிகழ்வு மனதை உருக்குவதாக அமைந்தது மாமா தாத்தா போன்ற எந்த உறவுமுறை சொல்லியும் பெண் குழந்தைகளிடம் பழகும் அந்நியர்களிடமும் பெற்றோர்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவம் மேலும் ஒரு உதாரணமாக அமைந்துள்ளது மொபைலில் ஆபாச வீடியோ பார்ப்பது மது பழக்கம் ஆகியவற்றிற்கு அந்த கொடூரன் ஆழம் அடிமையாக இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்